கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்க்குறது நமக்கு ஆரோக்கியத்தோட கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதனால தான் சேர்க்குறோம். இது ரெண்டையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, சாம்பார், இது எல்லாத்துக்கூடமே இது நல்லாயிருக்கும்.